வணக்கம் மக்களே, போர் அடிச்சா மூட மாத்து உங்க லண்டன் வரை பதியேட் ஸ்னேது. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்துட்டு பிளவுஸ் வந்துட்டு டெக்கரேட் பண்ண போறோம். அதாவது என் பிளவுஸ் டெக்கரேட் பண்ண போறோம். நான் ரீசெண்டா வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து ஒரு பேஜில் வந்து பிளவுஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிளவுஸ் மட்டும் இல்லை, ஹாஃப் சாரீ செட்டாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் முன்னே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து சூப்பர் சூப்பராக கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. நான் வந்து எனக்கு தேடி பார்த்துட்டு எனக்கு செட்டாக வர மாதிரி, ஸோ தீபாவளிக்கு வந்து மெயின் காஸ்ட்யூமாக வந்து ஒரு ஹாஃப் சாரீ எடுக்கலாமே சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்க காமிச்ச மாதிரி அப்படியே வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து 1000 ருபீஸ் கரெக்டாக 199. அவங்க எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இவங்க நம்பி கொடுக்கலாமா வேணாமான்ற ஒரு நம்பிக்கைக்காக ஒரு 30 ரூபா மட்டும் ஜிபே பண்ண சொன்னாங்க. ஸோ அது மட்டும் பண்ணிட்டோம். அப்படி பார்க்கும்போது 1029 ருபீஸ் கிட்டே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பிளவுஸ் வந்து பிளைனாக இருக்க மாதிரி இருந்தது. அம்மாவோட பிளவுஸ்க்கு மட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம், நமக்கும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டோன்ஸு இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து என் பிளவுஸ் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போது என்னோடய பிளவுஸில் நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸல் சைஸ் வந்து மாற்றி சொல்லிட்டேன். சைஸ் வந்து மாற்றி சொன்னதுனால இப்போ ரொம்ப பெரிய சைஸில் வந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இப்போ எப்படியோ வந்து என் சைஸுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்பயும் லைட்டாக லூஸாக தான் இருக்குது. பட் இதுக்கு மேலே வந்து பிடிக்கணும்னா துணியை கிச்சிட்டு நான் புது துணியில் தைச்சி தரேன் அப்படின்ற மாதிரி டெய்லர் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. சரி, எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்படியே இருக்கட்டும், ஒரு நாளுக்கு நம்ம ஏன் இவ்வளோ தொந்தரவு பண்ணிக்கிட்டு நானும் இந்த மாதிரி டெக்கரேஷன் தான் பண்ணி என்ன நானே தேய்த்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ளவுஸ்லேயும் கை மட்டும் தான் நான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து கை வந்து இந்த மாதிரி ஒரு துணி இந்த மாதிரி துணி வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது கை வந்து அளவு எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி நோட்டு ஏதாவது சுற்றி வச்சுருங்க. நோட்டு இல்லாட்டி கொலா மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு கையில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக வந்து பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து செயின் பால் செயின் இருக்குல்ல, பால் செயின் வந்துட்டு நான் எடுத்து இந்த மாதிரி கீழே வந்து எட்ஜில் வந்து ஒரு லைன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இப்போது பால் செயின் வந்துட்டு பால் செயின் மாதிரி, இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு மறந்து போச்சு, பால் செயின் தான் நினைக்கிறேன். செயின் பால் ஏதோ ஒரு பால் செயின் கன்றாவி ஏதோ ஒன்று நம்ம வந்து இந்த மாதிரி செயின் பாலை வந்து அழகாக அதில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கோம். கீழே வந்து கையில் வந்து இந்த ஸ்டார்டிங் இருக்கும்ல கீழே அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பால் செயின், அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிட்டு திரும்ப மேலே பால் செயின் ஒட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக பால் செயின் ஒட்டிகிட்டு வந்துடுறேன். இந்த பால் செயின் ஒட்டிட்டு உடனே வந்துட்டு இன்னொரு செயின் வந்து பக்கத்தில் ஒட்ட முடியாதுன்றதுனால நான் அதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு ஸ்டோன் வந்து மேலே ஒட்டுறேன். ஏன்னா வந்து திடீர்னு நம்ம இன்னொரு ஸ்டோன் ஒட்டும்போது அது நகர்ந்துருச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும்ல. அதனால வந்துட்டு நான் காயற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணேன். இது நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டுறதுனா கூட அது வந்து தடுத்து பிடிச்சிரும், இதை வந்து வெளியில் போக விடாமல் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சு பத்திரமா பார்த்துக்கும். அதனால தான் இதை வந்து நல்லா காய வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒட்டுறது. அடுத்தது கூட நீங்கள் வந்து உடனே கூட ஒட்டிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் வந்து க்ளூ வந்து ரொம்ப நிறைய வச்சிடாதீங்க, ஏன்னா க்ளூ வந்து துணியோடு ஒரு மாதிரி மெஜ்ஜாகி அந்த இடத்துல டார்க்காகிடுது. அதனால் வந்து பார்த்து பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயுமே கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டேன். அதனால் வந்து இப்போ இதில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு. இதை வந்து ஒட்டிட்டு ஸ்டிச்செலாம் பண்ணுவாங்க, நான் வந்து ஸ்டிச்செலாம் பண்ணல, சும்மா ஒட்டிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் என் ப்ளவுஸில் ஒட்டிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறது வந்துட்டு எனக்கு பண்ண தெரியல, அதனால நான் வந்து பண்ணலை, சும்மா வந்து ஒட்டிகிட்டு இருக்கேன். பட் வந்து ஒட்டினாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் இழுத்துலாம் பார்த்தேன், நான் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நல்லா தான் இருந்தது. அதனால் வந்துட்டு இதுவே நம்பிக்கையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஸோ இப்போ செயினையும் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்துடலாம். ஸோ ஸ்டோன் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அது மேலே திரும்ப வந்து பால் செயின் வந்து ஒட்டுறோம். ஸோ பால் செயின் வந்து ஒட்டினதுக்கப்புறமா எப்படி இருக்குது நான் லாஸ்ட்டாக ஃபைனல் டச் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மக்களே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ரெண்டு கையிலையுமே நான் வந்து ஒர்க்ஸ் வந்து முடிச்சிட்டேன். ரெண்டு கையிலையுமே முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி தான் இருக்கான். பிளவுஸ் வந்து ரொம்ப கொடகொடகொடான்னு இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது கை வந்து அழகாக. ஸோ இப்போ இது மேலே நான் வந்துட்டு க்ளூ வச்சுட்டு திலகம் ஷேப்பில் வந்து நான் ஒரு மேட்ரு ஒன்று ஒட்ட போகிறேன். திலகம் ஷேப்பில் மேட்ருனா என்னங்க ஒட்ட போகிறேன், ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன். திலகம் ஷேப்பில் ஸ்டோன் வந்து கேப் இட்டு ஒட்ட போகிறேன்.
ஆஹா, கீழே விழுந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோனே கீழே விழுவுது. ரொம்ப ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. ஸோ இப்போ நான் போய் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருந்துறேன். அது கிடைக்கல, டேபிள் அடியில் போயிடுச்சு போல இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம வந்து வேறு ஸ்டோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு நாங்கள் வந்து ஒட்டிக்க போகிறேன். பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா கை வந்து உள்ளே மறைஞ்சிரும், உங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அது ஒட்டுறத வேஸ்ட்டு பார்க்குறதுக்கு தெரியாது. அதனால நான் வந்துட்டு பின்னாடி வந்து ஒட்டலை. ஆக்சுவலாக இப்போ வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி எடுக்கும் போது பாதி ஸ்டோன் வந்து தீந்து போயிடுச்சு, முக்கால்வாசி காலி ஆகிட்டு கொஞ்சம் தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு திடீர்னு கடைக்கடைக்கடன்னு கடைக்கு போயிட்டு நான் வந்து பழைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பண்ண ஆரம்பிச்சது தான் எங்கள் அம்மாவோட ப்ளவுஸ் முடிச்சது எங்கள் அம்மா பார்த்துட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க. அதனால எனக்கு வந்து 300 ருபீஸ்க்கு வந்து ஸ்டோன்ஸு அப்புறம் இந்த கட்டர் நிறைய விஷயங்களை வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. நான் வந்து நம்ம ஊரில் இருக்க ஒரு ஹோல்சேல் கடையில் தான் போய் வாங்கினேன். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ரேட் வந்தாலும் நமக்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்பகமான கடை. அடுத்த தடவை போகும்போது நான் அந்த கடையில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, எப்படிப்பட்ட கடைன்னு உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணுற கடையிலையே. இப்போ நான் வந்துட்டு அந்த ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன் இல்லையா, அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது மேலே வந்து நெக்ஸ்ட் ஒர்க் வந்து டெக்கரேஷனை வந்து நான் பண்ணுறதை காட்டுறேன். இது மாதிரி கேப் இட்டு கேப் இட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் வந்து வரிசையாக ஒட்டினா ஸ்டோன்ஸ் பத்தாது, அதுவும் வந்து அப்படியே ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு சிம்பிள் லுக் தான் வேணுன்றதுனால கேப் இட்டு கேப் இட்டு நான் இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ வந்து இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்பூன் கணக்கில் வந்துட்டு நமக்கு 20 ருபீஸ் கொடுத்தாங்க. 10 ருபீஸ்க்கு வந்து 25 பீசஸ் நான் வந்து 20 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். 25 to 50 பீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வேறு ஒன்று காணாம போயிடுச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட 49 பீசஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீசஸ் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கலர்லேயும் இந்த கோல்டன் கலரில் அப்புறம் சில்வர் கலரில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் தனியாக ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ கேப் இட்டு கேப் இட்டு நான் ரெண்டு கையிலையுமே வந்து ஒட்டிகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஸோ ஒட்டிட்டு இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பால் செயின் இருக்குல்ல, அந்த பால் செயின் வந்துட்டு எடுத்துட்டு நான் வந்து ஒரு 6 பீசஸ் அப்புறம் வந்து 5 பீசஸ் அதாவது ரெண்டு சைடாக திலகம்ன்றதுனால அப்படியே வச்சு ஃபுல்லாக ஒட்டாமல் கட் பண்ணி கட் பண்ணி இந்த சைடு அந்த சைடு அப்படி ஒட்டிட்டு வர போகிறேன். அதாவது அந்த கவர் பண்ணி இப்போ நான் ஒட்டுறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளூ ஷேக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரமாக ஓப்பனில் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் வந்து எட்ஜஸில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீஸஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 5 அப்படி வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். இப்படி வச்சு நம்ம மடக்கி ஒட்ட ட்ரை பண்ணலாம். பட்டு அது ப்ராப்பராக அழகாக இல்லை, ஒழுங்காக வந்து திலகமாக காட்ட மாட்டேங்கிறான். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பக்கம் 6 பீசஸ் அதாவது இப்போ நான் வச்சுட்ருக்கேன், அந்த பக்கம் 6 பீசஸ் அந்த பக்கம் வந்து 5 பீசஸ் கணக்கில் நான் வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிட்டு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஒரே ரேஷியோ தான் பண்ண போகிறேன். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணியிருக்கேன். ரெண்டு கையிலுமே இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஒரு கை இது வந்து கேமராவில் காட்டாத கை, இது வந்து கேமராவில் காட்டின கை. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து நான் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தீபாவளி விலாக் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, நம்ம கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோவில் லிங்க் வந்து கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். ஆல் இஸ் வெல். மறக்காமல் அழுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெல். அண்ட் உங்கள் மனசில் தொடர்ந்து அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். வருகைக்கு நன்றி.